வெல்கம் டு மிஸ்டர் தமிழன் சேனல். நம்ம சேனல் வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ண தும்பாடு வீடியோவோட என்னோட வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுத்துருந்தேன், அதில் உங்களோட ஃபீட்பேக்ஸை கேட்டிருந்தேன். இந்த 36 மணி நேரத்தில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கும். நான் வெறும் ஒரு 2,000 மெசேஜை தான் படிச்சிருக்கேன், ரிப்ளை பண்ணியிருக்கேன். மீதி 8,000 மெசேஜுக்கு மேலே இன்னும் படிக்க வேண்டியிருக்கு, ரிப்ளை பண்ண வேண்டியிருக்கு. படித்த வரைக்கும் நான் சப்ஸ்கிரைபர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சம் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த ஃபீட்பேக்கை வச்சு தான் இனி நாம வீடியோஸ் ரெடி பண்ணி அப்லோட் பண்ண போறோம். சோ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு 4-5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு வீடியோக்குள்ள போலாம். பாயிண்ட் நம்பர் 1, நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன் தமிழ் டப்டு மூவிஸை பத்தி தான் இருக்கு. நிறைய கிராமத்து பசங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா இருக்காங்க. சோ அவங்களுக்காக இனி நிறைய தமிழ் டப்டு மூவிஸ் ரிவ்யூ வரும். பாயிண்ட் நம்பர் 2, பெரிய ஹிட் கொடுத்த பழைய படங்களை பத்தி பேச வேண்டாம்னு நினைச்சோம், ஆனா வாட்ஸ்அப்ல நிறைய பேரு KGF, கிளாடியேட்டர், லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ், என்னதான் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாலும் படம் பார்த்திருந்தாலும் இன்னும் நம்ம சேனல்ல அந்த படங்களை பத்தி பேசுங்கன்னு சொல்லி நிறைய கேக்குறாங்க. பாயிண்ட் நம்பர் 3, ஹிட்டான சிட்டில நிறைய பேர் பார்த்த படங்களே இன்னும் நம்ம சொந்த ஊர் பக்கம் நிறைய பேரை ரீச் ஆகாம இருக்கு. இந்த மாதிரி ஹிட் ஆகியும் இன்னும் நம்ம ஊர் பசங்களை ரீச் ஆகாம இருக்கிற படங்களை பத்தியும் இனி நம்ம நிறைய பார்க்க போறோம். பாயிண்ட் நம்பர் 4, நான் தும்பாடு படத்தோட ஸ்டோரியில கொஞ்சம் சீன்ஸை விட்டு தான் பேசியிருந்தேன், அண்ட் கிளைமேக்ஸ சொல்லாம யாருக்கெல்லாம் கிளைமேக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அவங்க வாட்ஸ்அப்புக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேரு கிளைமேக்ஸ் என்னன்னு கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிருந்தாங்க. ஏன் ப்ரோ படம் பார்க்க வேண்டியதானு நான் கேட்டதுக்கு, பார்க்கறதுக்கு டைம் இல்ல, டவுன்லோட் பண்ண மொபைல் டேட்டா இல்ல, சோ முடிஞ்ச வரைக்கும் கிளைமாக்ஸ் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 5, இன்னும் சில பேர் தமிழ் மட்டும் தான் தெரியும், இன் கேஸ் நீங்க தமிழ் டப்டு மூவி இல்லாத இங்கிலீஷ் ஹிந்தி படங்களை பத்தி பேசியிருந்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரியையும் சொல்லிடுங்க. எங்களால படம் தான் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த நல்ல படத்தோட ஸ்டோரியாவது கேட்டுக்கிறேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பாயிண்ட் நம்பர் 6, கொஞ்சம் பேர் கிளைமாக்ஸ் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கிளைமாக்ஸ் சொன்னா படத்தோட சுவாரஸ்யம் தெரியக்கூடாதுன்னு சொல்ல எல்லாரையும் ஆபீஸ வெளியே அனுப்புறாங்க. கார் ஆபீஸ் வாசல் வருது,
முதலாளியே அந்த கார்கிட்ட போய் அந்த புக் எழுதுனவரை ரிசீவ் பண்ணி கூப்பிட்டுட்டு வர்றார். அங்க நம்ம எம்டி தீபா மேடம், நீங்க எழுதின இந்த புத்தகத்துல இந்தியாவோட பெரும் புள்ளிகள் நிறைய பேரோட பேரு எழுதியிருக்கீங்க. இந்த புக் ரிலீஸ் ஆனா ஒரு பிரளயமே வந்துடும் நினைக்கிறேன், ஆனா எதுவும் நம்புற மாதிரி இல்லையேன்னு சொல்றாங்க. அப்படியே அடுத்த சீன், ஒரு கோயில்ல ஒரு பியூன் சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். அந்த பியூன் பேசிக்கா ரொம்பவே பயந்தவன், ஆபீஸ்ல இருக்கிற வண்டு சென்றலுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருப்பான், அவன் கஷ்டத்தை சொல்லி புலம்பிட்டு இருப்பான். அவன் தான் நம்ம நியூஸ் பேப்பர் ஆபீஸ்ல வேலை பாக்குற பியூன். அன்னைக்கு இன்டர்வியூ நடக்கும் போது ஆபீஸ்ல இருந்த நிறைய பேர் அனுப்புவாங்க, பட் பியூன்ல இருக்கிற ஒன்னு ரெண்டு பேரை மட்டும் வச்சிருப்பாங்க. சோ இவனும் அன்னைக்கு ஆபீஸ்ல இருக்கான். எனக்கு தைரியம் கூட மாறியாத்தான்னு சாமி கிட்ட புலம்பிட்டு வந்திருப்பான் அன்னைக்கு. அப்படி ஆபீஸுக்கு வந்தப்போ ஆபீஸ்ல ஒரு டிவியில நேத்து நடந்த இன்டர்வியூ ஓடிட்டு இருக்கோம். அதுல நம்ம தீபா மேடம் ஒரு அரசியல்வாதியை வெளுத்து வெளுத்து வாங்குவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஆளுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடும். பக்கத்துல இருக்கிற சீனியர் பியூன்ஸ் எல்லாம் ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரு அந்த தீபா மேடத்துக்கு இன்னைக்கு டீ எடுத்துட்டு போறாங்கன்றத பத்தி இருக்கும் இருக்கான் நம்ம பயந்தாங்கோலி பியூன்னு சொல்லி அவன் தலையில இந்த வேலையை கட்ட, இவன் டீ எடுத்துட்டு போய் அந்த அம்மாவோட டேபிள்ல வைக்கும் போது அவன் முகமெல்லாம் வேர்த்து ஒழுகுது, கையெல்லாம் நடுங்குது, கையில வச்சிருக்கிற டீ கப்பு பயங்கரமா ஆடுது. அப்படியே டீயை வச்சுட்டு ஓடியே போயிருவான் இந்த பியூன். அந்த அளவுக்கு ரொம்ப பயந்தவன், ரொம்ப பயங்கரமானவங்க அந்த மேடம். நம்ம கேஜிஎஃப் புத்தகத்தோட கதையாசிரியர் ஆனந்தன் கிட்ட, தீபா மேடம் வாய்க்கு வந்த எல்லாத்தையுமே எழுதிருக்கீங்களே, அதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின், அதாவது உண்மை சம்பவங்களை மையமா வச்சுன்னு சொல்றீங்களே, எவன் இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பான்னு கேட்க, அதுக்கு நம்ம ஆளு அந்த புத்தகத்தை தாங்கன்னு சொல்லி அந்த புத்தகத்தை வாங்கி அதுல அந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு எழுதியிருந்தது இல்லையா, அதை மட்டும் அடிச்சுட்டு மறுபடியும் அவங்க கையில கொடுக்குறாங்க. இப்ப இது உண்மை சம்பவம் இல்ல, கற்பனை கதையினே வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க, இந்த புக்கை யாராவது படிப்பாங்களா இல்லையா அப்படின்னு மொதபாலேயே கோல் அடிக்கிறாரு நம்ம ஆளு. அடுத்து எல்டோராடோ நகரத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, நம்ம தீபா மேடமும் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன், அது தங்கத்தாலேயே ஆன ஒரு சாம்ராஜ்யம், ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அந்த சாம்ராஜ்யத்தை தேடி எவ்வளவோ மன்னர்கள் அலைஞ்சிருக்காங்க, எவ்வளவோ நாட்டு ராணுவம் தேடி இருக்கு, பட் யாருக்குமே கிடைக்கல. அப்படிப்பட்ட சாம்ராஜ்யம் ஒரு சாதாரண ஆளுகிட்ட கிடைச்சா அவன் மன்னாதி மன்னன் ஆயிடுவான் இல்லையா, அப்படி மன்னன் ஆனவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ கேஜிஎஃப்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். இது ஒரு கதையல்ல, நிஜம்னு சொல்ல ஒரே ஒரு ப்ரூஃப் மட்டும்தான் இருக்கு, ஆனா அது பூமிக்கடியில புதஞ்சு கிடக்குன்னு சொல்ல, அந்த கல்லுல அந்த சாம்ராஜ்யத்தை ஆண்ட அந்த மிகப்பெரிய வீரனோட உருவத்தை செதுக்கி இருக்கிறதாவும் சொல்றாரு. உடனே நம்ம தீபா மேடம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை பேரை வேணாலும் நான் அனுப்புறேன், இப்பயே சொல்லுங்க, அந்த வீரக்கல்லை நான் பார்க்கணும், அது எங்க இருக்குன்னு கேட்க நம்ம சீனியர் ஜேர்னலிஸ்ட் அந்த கல் இருக்கிற அட்ரஸ் எழுதி கொடுக்கிறாரு. அந்த கல்லை தேடி ஒரு டீமும் போகுது. கூடவே இந்த மேடம் 1950 வரைக்கும் வந்த எல்லா நியூஸ் பேப்பரையும் அவங்க முன்னாடி காமிச்சு, இந்த எதுலயுமே கேஜிஎஃப் பத்தி எந்த நியூஸுமே இல்ல, சரி நீங்க எழுதின இந்த புத்தகத்தையும் விட்டுருவோம், இங்க இருக்கிற இந்த 30 வருஷ நியூஸ் பேப்பரையும் விட்டுருவோம், நீங்க சொல்லுங்க கேஜிஎஃப் யாரு, அவன் ஹீரோவா வில்லனா அப்படின்னு கேட்க கேஜிஎஃப் பத்தி நம்ம ஆளு சொல்ல ஆரம்பிக்கிறார். 1951 கேஜிஎஃப் டவுன்ல இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்துல விவசாயிங்க கிணறு தோண்டும் போது வித்தியாசமா ஒரு கல்லு அவங்க கண்ணில் பட, அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண அரசு அதிகாரங்கள் எல்லாம் வர்றாங்க, அவங்க கூட சூரியவர்தன் ஒருத்த வரான், கல்ல தோண்டின விவசாயிங்க அதை எடுத்து அவன் கையில கொடுக்க அப்பதான் தெரியுது அது கல் இல்ல தங்கம்னு. உடனே கூட இருந்த அதிகாரிகளையும் அந்த விவசாயி எல்லாத்தையுமே அந்த சூரியவர்தன் கொன்னுறான். பொதுவா கருங்கல் கிடைக்கிற மாதிரி தங்கம் கிடைக்காது, ஆனா நம்ம சூரியவர்தனுக்கு தங்கமே கருங்கல்லா கிடைக்குது. அதே சமயத்துல அந்த பக்கம் ஒரு அம்மாவுக்கு பிரசவம் நடக்குது, ஒரு பையன் பிறக்கிறான், அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ ராக்கி. சூரியவர்தன் அந்த தங்கம் கிடைச்ச இடத்தை 99 வருஷத்துக்கு நிலக்கரி சுரங்கம் தோண்ட போறேன்னு பொய் சொல்லி லீஸுக்கு எடுத்துறான். அந்த இடத்த ரகசியமா வச்சுக்கணும்னு சுத்தி இருந்த ஊர்க்காரங்க எல்லாத்தையும் அடிமையாக்கி சங்கிலியில கட்டி அவங்கள வச்சே தங்க சுரங்கத்துல தங்கம் எடுக்கிற வேலைய பாக்குறான். மீன்வேல் இந்த பக்கம் நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போது அவன் அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்க கூட கையில காசு இல்லாம அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்படி அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் பணம் இருந்தாதான் நிம்மதியா வாழ முடியும் நினைக்கிறாங்க, ஆனா பணம் இல்லைன்னா நிம்மதியா சாக கூட முடியாது. ஒரு பெரிய மெசேஜ் பையன்கிட்ட சொல்லி, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், நீ எப்படி வாழ போறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ சாகும்போது உலகமே மதிக்கிற மாதிரி உன் சாவு பெருசா இருக்கணும், நீ ஒரு மிகப்பெரிய பணக்காரனா மாறணும்னு சத்தியம் வாங்குறாங்க. நம்ம ஹீரோவும் சத்தியம் பண்ணி தரான். அந்த அம்மா செத்து போனதும் நம்ம ஹீரோ அப்படியே ரோட்டோரமா என்ன பண்ணணும் தெரியாம நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பிச்சைக்காரன் காசு வேணும் காசு கொடுன்னு இவங்கிட்ட கேட்க, இவன் காசு இல்லைன்னு சொல்ல அவன் எடுத்த பிச்சை காசை எல்லாத்தையும் காமிச்சு பிச்சை எடு காசு கிடைக்கணும்னு சொல்ல, நம்ம ஆளு அந்த பணத்தை பார்த்துட்டு இந்த பணம் எல்லாம் எனக்கு பத்தாதுன்னு சொல்ல, உடனே அந்த பிச்சைக்காரன் பக்கத்துல நடந்து போயிட்டு இருந்த ஒரு சேட்டோட சட்டையை பிடிச்சு பணம் தரையா இல்லையான்னு கைய ஓங்க, மிரண்டு போன அந்த சேட்டும் கையில இருந்த எல்லா பணத்தையும் அப்படியே போட்டு பயந்து ஓட, பணம் வேணும்னா எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படணும்னு சொல்ல, எல்லாரும் என்ன பார்த்து பயப்படணும்னா நான் எங்க போகணும்னு கேட்க, ரவுடிகளுக்கும் தங்க கடத்தலுக்கும் சொர்க்க பூமியா இருக்கிற பாம்பேக்கு போறான் நம்ம சின்ன வயசு ஹீரோ. அங்க ஆல்ரெடி 2 தங்க கடத்தல் ரவுடி குரூப் இருக்கு, 1 துபாய் இணையத் கலீல் குரூப், இன்னொன்னு பாம்பே ஷெட்டி குரூப். அவங்களுக்குள்ள பயங்கர போட்டி நடந்துட்டு இருக்கு. இந்த போட்டியில இவங்களுக்கு தெரியாம
இல்லாம இன்னொருத்தன் காலடி எடுத்து வைக்கிறான். ஆனா அவன் காலு ரொம்பவே சின்ன காலா இருந்தாலும் அவன் எடுத்து வைக்கிற பாதையில முன்னேற அவன் வைக்கிற காலடி பாய்ச்சல் பெரிய அளவுல இருக்கு. முதல்ல ஷூக்கு பாலிஷ் போடுற வேலையை பாக்குறான். அப்போ அங்க ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட அந்த பாம்பே ரவுடி ஷெட்டியோட தம்பிய ஒரு போலீஸ்காரன் அடிச்சிட்டதாகவும் அந்த போலீஸ் அடிக்க ஆள் வேணும்னு கேட்க நம்ம ஆளு நான் போய் அடிக்கிறேன்னு தக்காளி ஒத்தையா நின்னு கைய தூக்குவான் பாருங்க. சீன் வெறித்தனமா இருக்கும். சொன்ன மாதிரியே அந்த போலீஸ சோடா பாட்டில வச்சு அடிச்சுட்டு ஓடிடுவான். கூட இருந்த மத்த போலீஸ் அவனை தேடி விரட்டுவாங்க. ஓடிட்டே இருந்த நம்ம சின்ன வயசு ஹீரோ திடீர்னு நிப்பான். அந்த போலீஸுக்கு என்னோட பேரு தெரியாதேன்னு சொல்லி மறுபடியும் அவங்கிட்டயே போய் என் பேரு ராக்கின்னு பேரை சொல்லி மறுபடியும் இன்னொரு பாட்டில வச்சு தலையில போடுவான். போலீஸ் நம்ம பையனை அள்ளிட்டு போய் அடி நடிப்பாங்க. நியூஸ கேட்ட நம்ம பாம்பே ஷெட்டி எப்படியோ அவனை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துருவாரு. இவனோட தைரியத்தை பார்த்து இவனை அடியாளா ஷெட்டி சேர்த்துப்பான். யாருமே தொட முடியாத உச்சத்துல இருந்த நம்ம சூரியவர்தன் தன்னோட தங்க சாம்ராஜ்யத்தை ஒரு அஞ்சு பேரை வச்சுதான் பிரம்மாண்டமான லெவலுக்கு பண்ணிட்டு இருப்பான். ஒருத்தன் இவனோட மகன் கருடன், இன்னொருத்தவன் இவனோட தம்பி அதீரா, கமல்னு ஒருத்தன் பாம்பேல ரா கோல்ட தங்க கட்டிகளா மாத்திர வேலையையும் அப்படியே உருக்கி எடுத்து அந்த தங்கத்தை பெங்களூர்ல இருந்து மத்த இடத்துக்கு சப்ளை பண்ண ராஜேந்திர தேசாங்கிறவனும், மேற்கிந்தியாவில டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க மார்க்கஸ் ஒருத்தன், அடுத்து இந்த சாம்ராஜ்யத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிற ஒரு கவர்மெண்ட் எம்பி குருபாண்டியன், ஆக மொத்தம் அஞ்சு பேரு இந்த சூரியவர்தனுக்கு அடுத்து இந்த சாம்ராஜ்யத்தை பாத்துக்கிறதுக்காக இருக்காங்க. ஆனா ஒரு நாள் சூரியவர்தன் பக்கவாரத்துல படுக்கவே இந்த அஞ்சு பேருக்கும் அடுத்த கேஜிஎஃப் ஆளணும்னு ஆசையும் வருது. இதுக்கு நடுவுல நம்மளோட துபாய் பாய் பாம்பேய நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும்னு சொல்லி பாம்பே ஷெட்டியோட கேங்ல இருக்கிற நிறைய பேரை போடுறான். போலீஸையும் கைகளில் போட்டுட்டு மிச்ச மீதி ஆட்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள துக்குறான். இந்தியா சுதந்திரம் வாங்கின பிறகு முதன் முறையா இதனாலேயே பாம்பேல 144 தடை உத்தரவு போடுறாங்க, ஊரடங்கு உத்தரவு போடுறாங்க. ஆனா ராக்கி மட்டும் யார் கையிலயும் கிடைக்கல. அப்பதான் ஒரு போன் வருது, ராக்கிய பிடிச்சிட்டதா சொல்லி மொத்த ரவுடி கேங்கும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. நம்ம ஹீரோ ராக்கி அங்க வச்சு மொத்த கேங்கையும் சாகடிக்கிறான். ராக்கியோட புகழ் பாம்பே ஃபுல்லா பரவது. இது பிடிக்காத நம்ம பாம்பே ஷெட்டி ராக்கி அடிக்கிறதுக்கு ஆட்களோட போறான். அப்ப அங்க ஒரு கார் வருது. அந்த காரை பார்த்ததும் பொட்டி பாம்பா அடங்கி போற நம்ம பாம்பே ஷெட்டி கையில ஒரு கொடைய பிடிச்சுக்கிட்டு அந்த கார்ல வந்த முன்னாடி கை கட்டி வாய்ப்பத்தி நிக்கிறான். வந்தவன் ஷெட்டி கிட்ட ஷெட்டியை பத்தி கேட்காம ராக்கி யாருன்னு கேட்க ராக்கி கிட்ட போய் நான் ஒரு வேலை தர்றேன், அந்த வேலையை நீ பண்ணேனா இந்த பாம்பே இனி உன்னோடதுன்னு சொல்ல, யாரா இவன் பாம்பே சிட்டியவே ஒரு சாக்லேட் மாதிரி தூக்கி தரேன்னு சொல்றானு எல்லாம் வாய புலக்கிறாங்க. ராக்கியும் அந்த வேலையை ஏத்துக்கிட்டு பெங்களூர் இவனும் மர்டர் பண்றதுக்காக டார்கெட் ஏரியாவுக்கு போறான். அங்க போன பின்னாடி தான் தெரியும் அவன் அங்க கொல்றதுக்காக போனது சூரியவர்தனோட புள்ள கருடனை. அவனை போட போற நியூஸ தெரிஞ்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்து கெத்து காமிச்சிட்டு போவான் கருடன். கருடனை மர்டர் பண்றதுக்காக போட்ட பிளான் ஃபெயிலியர் ஆனதும் அந்த பிளான் போட்ட எல்லா பேருமே ஐயோ சூரியவர்தன் செத்ததும் கருடன் டெஃபினட்டா நம்மளை வந்து கொண்டுடுவான்னு பயந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ நான் போறேன் அவன் சொந்த இடத்துக்கு, அங்க போய் அவனை மர்டர் பண்றேன்னு சொல்லுவான். சொன்ன மாதிரியே கேஜிஎஃப்க்கும் போயிடுவான். பல்லாயிரக்கணக்கான பேர் அடிமைகளா வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கில் அடியாள்களையும் வச்சுக்கிட்டு கேஜிஎஃப் ஆண்டுகிட்டு இருக்கிற கருடனை கொல்ல அந்த கோட்டைக்கே போறான் நம்ம ஹீரோ ராக்கி. அங்க அந்த அடிமைகளை நம்ம ஹீரோ காப்பாத்த முடிஞ்சதா இல்லையா, கருடனை கொல்ல முடிஞ்சதா இல்லையா, அந்த அட்டெம்ப்ட்ல இவனுக்கு ஏதாவது நடந்ததா அப்படிங்கறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். தங்க சுரங்கத்துல நம்ம ஹீரோ பண்ற எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம ஜேர்னலிஸ்ட் சொல்ல சொல்ல அங்க இருந்த பயந்தாங்கோலி பியூனே ஒரு கட்டத்துல வீரம் வந்து அந்த தீபா மேடத்தையே நீ சும்மா கடன்னு மிரட்டுற அளவுக்கு தைரியம் வந்துடும். முழுக்க முழுக்க ஆக்சனுக்கு பஞ்சமே இல்லாத படம் இந்த படத்தை பாக்குற யாரா இருந்தாலும் உண்மையிலேயே கொஞ்ச நாளைக்காவது கெத்தா திரிவாங்க. நம்பாதவங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க, படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க, அப்பதான் மத்தவங்களுக்கு இந்த படத்தோட அருமை புரியும். நம்ம சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டிய மேப்ல பாக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஃபீல் வரும்ல, உடம்பெல்லாம் அப்படியே புல் அரிக்கும் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த படம் ஃபுல்லா சீன்ஸ் இருக்கும். எப்பேற்பட்ட கோலையா இருந்தாலும் இந்த படம் பார்த்தா ரொம்பவே தைரியம் வந்துடும். படத்தோட லிங்கை கேட்காதீங்க, அஸ் பர் யூடியூப் ரூல் லிங்கை கொடுத்தா இந்த சேனலையே யூடியூப் பேன் பண்ணிடுவாங்க, சாரி. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக் ஏதாவது ஹெல்ப் டவுட் எதுவா இருந்தாலும் மறக்காம வாட்ஸ்அப்ல கேளுங்க. அது மட்டும் இல்ல, எப்பவும் சொல்றதுதான், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணுங்க, கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கொஞ்சம் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.